ஜல்லிக்கட்டை முன்னிட்டு அவனியாபுரத்தில் காளைகளுக்கு லாடம் அடிக்கும் பணி தொடங்கியது. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு தை 1ஆம் தேதி பொங்கல் அன்று அவனியாபுரத்தில் தொடங்கி பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெறவுள்ளது. இந்த ஜல்லிக்கட்டில் தமிழகமெங்கும் உள்ள பல தரப்பட்ட காளைகளும் வீரர்களும் பங்கேற்பது வழக்கம். அதன்படி ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு அதன் சான்றிதழ்களை வழங்கிய பின்னரே காளைகள் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெற முடியும். இந்நிலையில் தற்போது காளைகளின் கால்களில் லாடம் அடிக்கும் பணி அவனியாபுரத்தில் தொடங்கியுள்ளது. இங்கு லாடம் அடிப்பதற்காக ஏராளமான காளைகள் குவிந்தன. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடத்த முதற்கட்ட பணிகளுக்கு மதுரை மாநகராட்சி ஒப்பந்தப்புள்ளி அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடத்துவதில் தென்கால் பாசன விவசாய சங்கம் மற்றும் அவனியாபுரம் கிராம சபை கமிட்டி என இரு தரப்பினருக்கும் இடையே தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்த முதற்கட்ட பணிகளுக்கு மாநகராட்சி சார்பாக ஒப்பந்தப்புள்ளி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஜல்லிக்கட்டில் மேடை அமைப்பது, பார்வையாளர்கள் அமரும் இடங்கள் மற்றும் காளைகள் நிற்கும் பகுதி உள்ளிட்ட பணிகள் செய்ய ஒப்பந்தப்புள்ளி வெளியிட்டுள்ளனா்.